அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன். நம்ம எத்தனையோ வெரைட்டி ஆஃப் ரசம் சாப்பிட்ருப்போம். இந்த ரசத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் அடிக்கடி செய்வீங்க, அதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பாராட்டு கன்ஃபார்ம். இந்த ரசத்தில் நம்ம மாங்காய் போட்டு செய்ய போகிறதுனால அந்த மாங்காவோட யூனிக் ஃப்ளேவர் இதில் கிடைக்கும். அது ரொம்ப வேறு லெவல் டேஸ்ட்டில் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? இந்த ரசம் பண்ணுறதுக்கு நல்லா பச்சையாக இருக்க மாங்காவை எடுத்துக்கோங்க, பழுத்திருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இதில் நான் ஹாஃப் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் புளிப்பு பிடிக்கும்னா ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு ரெண்டு பேர்லேருந்து மூணு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்ற அளவு. இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் தொண்டுகளையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரே 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்போ தான் பருப்பு வெளியே தெரித்து வராமல் இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு நல்லா குழைய வேக விடணும். 4 to 5 விசில் கூட விட்டாலும் பரவாயில்ல, நல்லா வெந்து வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 5 விசில் கழித்து விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ மாங்காயில் நார் சத்து இருக்கிறதுனால சில மாங்காயில் கொஞ்சம் நார் அதிகமாக இருக்கும். முதல்ல கரண்டி வச்சு நல்லா மசிச்சு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கைகளால் நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா அதில் நார் இருந்தாலும் வந்துடும். ஸோ அந்த நாரோடு செய்யும்போது நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் அந்த நாரை ரிமூவ் பண்ணிடுறீங்க, அதுதான் பெட்டரு. ஸோ கை வச்சு நல்லா பருப்பு மாங்காய் ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நார் இருக்கிறனால நான் அதை மட்டும் எடுத்து தூக்கி போட்டுட்டு இந்த பருப்பு மாங்காய் தண்ணியை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரசத்தை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம். உங்களுக்கு சீரகம் பிடிக்கனா இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா 7 to 8 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பூண்டு அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். முழுசாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. பாதி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க பருப்பு மாங்காய் கரைசலையும் சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதே பாத்திரத்தை அலசி அதே சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போ இதில் 1 வரமிளகாய் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மைல்டாக காரம் இருக்கிறதுக்காக ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேன். அந்த விதைகளோடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் கொதிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தக்காளிலாம் வெந்து அந்த மாங்காயோடு கலந்து நல்லா உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக வந்து 1 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூளும், 1 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள், அதை நான் ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அது கூடவே 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட சாதம் வச்சு இந்த ரசத்தை சேர்த்துட்டு இது கூடவே நல்லா 1 வாழைக்காய் வறுவலோ இல்லை 1 உருளைக்கிழங்கு வறுவலோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அமிர்த மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.